எங்க ஏண்டி ரோசா ரோசான் கத்துறனு என்னன்னு கேக்குறா? நீ அரைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க, இங்க பாரு புழப்பாது. என் இடைய விட நகை இடதான் கூட இருக்கு. போனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது கேப்ப? சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது. என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப கிண்டலா? இல்ல கிண்டலாம் கேக்குறேன். ஒழுங்கா சொல்ற, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. குடும்பத்துல பிறந்த நினைச்சா? ஐயா, இந்த நாகம் மட்டும் 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, வெளிநாட்டுக்காரன் வந்து இது என்ன வேலை மதிக்க முடியாம போட்ட கம்ப்யூட்டர் புகஞ்சு போய் சொல்லாம ஊருக்கு ஓடி போயிட்டாண்டி. இது 7.5 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பரம்பரை பந்த என்ன சொல்றீங்க? என்ன கேக்குறேன்? கேப்ப கேப்பன்னு கேளுமா படுத்தி? என்ன பார்த்தா கேள பயமா இருக்க உனக்கு? கேப்பேன்னு சொல்லாத, கேப்பேன்னு சொல்லாத. ஆண்டா கிறுக்கு பையன் மகன், இதுக்கு என்ன சொல்றது? நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்ப தானியா? ஐயோ, நான் கேப்ப கேப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேட்க இங்க நாரி இல்லையா? அடி ரோசா, ரோசா பண்ணுச்சுக்கடி. நீ கேப்ப கேப்பேன்னு தாண்டி சொன்ன, நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி, மூக்குக்குள்ள கேட்காம கொஞ்சம் கேப்ப. ரோசா ஐயோ சாதி, அம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேப்பேன். ரோசா மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கும் நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே. என் மனம் பொருத்தவில்லை, பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பன் பெரிய பாண்டியம் பண்ணு, இவன் கண்ணகி, இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். வெறும் மீசியை வச்சு ஏமாத்திக்கிட்டு எங்க அப்பன். இதை பாருங்க, என் மாமனார பத்தி பேசாதீங்க. என்ன பேச கூடாது? நீ யாரு? இருந்து 5 ஏக்கர் நிலத்தை வந்து 6 லட்சம் ரூபாய் சுருட்டு இழுத்தான் எங்க அப்பேன். இந்த மாதிரி இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்ப கேப்பேன்னு சொல்லாம கீழ்வரகு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கு மாதிரி. அட்டா, உன் நாக்குல வசம வச்சு தேக்க, அது கீழ்வரகு இல்லையா? கேழ்வரகு. சரி அப்படியா இருக்கட்டும், இப்ப நான் சொல்ற கேளு. கேட்க மாட்டேன், நான் போறேன். இந்த மாதிரி அடிய ரோசா, இந்த ஊர்ல குடிகிட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க, என்ன அசிங்கப்படுத்த நான் வெளியே தலை முந்து நடக்க முடியாது. நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பிப்பார். அன்னைக்கு எங்க அப்பி பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின? பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே, மறந்துட்டிய அம்மா? சொல் ரோசா சொல். ரெண்டு பேருமே இப்பவோ அப்பவோ இருக்கீங்க, அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நிம்மதியா தூங்க முடியல. ஏன் கிழவன் என்ன பண்றாரு? கொரட்ட விடுறாரு. கொரட்ட விடுறாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? வேற்றுதாக்க வரிசை விட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு. செகிட்டு மிச்சுதான். என் பதவிய கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. ஏத்தா, நீ என்ன பண்ற? கிழவன் வாங்கி கொடுத்த செகிட்டு மிஷின் அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு, அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதுதான் தீர்ப்பு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சிட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா. எங்க அப்பனுக்கு தெரியாம தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லைங்க. அவங்க
நான் வரமாட்டேப்பா, எங்க அப்பன் சத்தம் போடுவாரு. ஏன் இப்ப மட்டும் நீ வரல, நீ வேடி குடிக்கிறது உங்க அப்பன் கிட்ட சொல்லிடுவேன். வர சொல்ற தோப்புக்கு வா, வரமாட்டேன் போ. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு? யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. ஏதோ நடந்து போச்சு, அடி சண்டை.
கண்ணாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு வாங்க, அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். இல்லாத நேரம் எவ்வளவு தைரியம் இருந்தா, யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படியும் இப்படியும் டேய் 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுகிட்டே உன் வேலையை காட்டியா? என்னைய பத்தி இல்லனா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்க இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அவரே சொல்லிட்டாரு. நானே படம் எடுக்கலாம். என்னடி என்ன கேள போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறு கட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம் சொல்லி என் புண்டாட்டி புத்திய கெடுத்து வச்சிருக்கா நீ உன்னைய. வேட்டி இறங்க, கண்ணு கூசு. நான் வேட்டி இறக்குமே ஏத்துமே அவத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத, நல்லா கேட்டுக்க. இனிமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா, நல்லா இருந்தா நாலு பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கனால உன்னை லேசா விடுறேன், விரசா ஓடிப்பிரு போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் புண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல, வர்றேன் வர்றேங்க. ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அமைப்புனால போயிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். நீ உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும்? எனக்கு என்னடி என்ன வச்சு சொத்தே வைக்கிற? என்ன நான் ஹீரோ, நீ ஹீரோ? நீ வா சீக்கிரம் வந்துரு, பூனை குறுக்க வந்துட போகுது. நில்லுங்க. என்ன பாட்டி, ராசாத்திய கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? டெல்லி பக்கத்தருவுல என் பிரெண்டு கருப்பாயோட பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா, இன்னைக்கு சடங்கு சுத்துறாங்க. அவள இவ்வளவு பிரெண்டு, இவள பாக்கணும்னா அத கூட்டிட்டு போறேன். நானும் வர்றேன். இது பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அங்க என்ன வேலை? நீ வீட்டு பாத்துக்க. நீ பாத்தா அந்த பிள்ளை காத்துட்டு இருக்கோம். யாரு? கருப்பாய் பேத்தி. அவளுக்கு மட்டும் உன் நினைப்பு இல்லைங்கிறியா? வந்திருக்கா? எங்க? அங்க பாரு. என் பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், பத்திரமா பாத்துக்க. ஏதோ எனக்கு இருந்த ஒரு வேகத்துல நான் அப்படி பண்ணிட்டேன், அது தப்புதான். அடுத்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன். நீங்க செஞ்சதும் தப்பு இல்லைங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட தான் என் வாழ்க்கைன்னு விதியே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை யாரால மாத்த முடியும்? சின்ன வயசுல இருந்தே எந்த விவரமும் தெரியாம நான் வளர்ந்துட்டேன். அதனாலதான் உங்க கூட எல்லா விஷயத்திலயும் நான் விளையாடிட்டேன். அந்த விளையாட்டு வினையானாலும் என் மனசுக்கேத்த ஒருத்தர் எனக்கு துணையா கிடைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.